ஏயு கிரியர் கணேசனர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ பார்க்கலாம். என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி ஏஓ அண்ட் ஏடி ப்ரிப்பரேஷனுக்கு இந்த காம்படிட்டிவ் புக் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பை நிம்ராஜ் சுந்தா, இந்த புக் வந்து எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணி எப்படி படிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு ஒரு எக்ஸாம் இருந்தது, அதனால் லெக்சர் எடுத்து என்னால் கிளாஸ் வந்து கொடுக்க முடியல. ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நான் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நிம்ராஜ் சுந்தா புக் படித்தா ஏஓ ப்ரிப்பரேஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, சிலர் வந்து இதுவே வந்து போதுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ அந்த டவுட் எல்லாத்தையுமே வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த புக்கை நீங்கள் ஆல்ரெடி வச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இதில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்க. ஏன்னா உங்களுக்கு ஏவோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த புக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எல்லா சப்ஜெக்ட்மே வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய நமக்கு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எவல்யூஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி, அதாவது அக்ரிகல்ச்சர் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அப்போலேருந்து இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரைக்குமே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக். பட் இது வந்து பார்த்தோம்னா ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஆனால் அதுதான் வந்து இந்த இடத்துல ஒரு ட்ராபேக். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஐபிபிஎஸ்க்கு வந்து யார் யாரெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ, முக்கியமாக ஐபிபிஎஸ் ஏஎஃப்ஓவுக்கு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக யார் யாரெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அவங்க வந்துட்டு எல்லாருமே இந்த புக்கை வந்து கண்டிப்பாக கரைச்சி குடிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த புக்கும் பார்த்தோம்னா என்னுடைய ரூம்மேட்டோட புக்கு தான். இந்த புக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒவ்வொரு லைன்லேயும் வந்துட்டு புக்கில் அவங்க கொடுத்த கண்டென்ட்டை விட இவங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்தளவுக்கு இந்த புக்கு வந்து எல்லாருமே ஏஎஃப்ஓக்கு ப்ரிஃபர் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து ரொம்ப வெறித்தனமாக படிச்சிருப்பாங்க. இப்போது இந்த புக்கோட ஓனர் வந்துட்டு லாஸ்ட் டைமே வந்து ஐபிபிஎஸ் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஏஎஃப்ஓவாக இங்கே கர்நாடகாவில் ஷிமோகாவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில். ஸோ ரூமை விட்டு போகும்போது இந்த புக்கும் இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தோம்னா இந்த வீடியோ கொடுக்கறதுக்கு கொஞ்சம் இந்த புக் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த புக் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்மக்கிட்ட எல்லா கண்டென்ட்டுமே வந்து நமக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் ட்ராபேக் வந்து பார்த்தோம்னா அந்த பாயிண்ட் பை பாயிண்ட் தான். சரி, ஓகே, இந்த புக் பற்றின மற்ற டீட்டெயில்ஸ்க்கு வந்து வருவோம். ஸோ இந்த புக் வந்து நம்ம டைரெக்டாக எடுத்தோடனே படிக்க ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து நீங்கள் எக்கரணத்து கொண்டும் வந்துடக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து எப்போ இந்த புக்கு வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏஓ ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டுடைய மெட்டீரியல் நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணாலுமே வாங்கி வச்சுருந்துருப்பீங்க, கண்டிப்பாக வாங்கி வச்சுருப்பீங்க. அது நல்லாவே தெரியும், எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் வாங்கி வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த ஒரு மெட்டீரியல் ஆகட்டும், இல்லைனா சிலபஸ் வைஸ் புக் ஆகட்டும், ஸோ எதில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாலுமே அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ப்ரிஃபர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த புக்கை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அப்போனா தான் இந்த புக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லைனா வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அக்ரிகல்ச்சர்லாம் நம்ம ஏஓ சிலபஸில் இல்லாத சில டேர்ம்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுவும் வந்து இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த புக்கோட ஆத்தர் பார்த்தோம்னா யாரும் வந்து தமிழ்நாடு கிடையாது. ஸோ இவங்க வந்து பார்த்தோம்னா ராஜஸ்தான். ஸோ இவங்களுடைய புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஐசிஆர்க்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே வந்து வேரியாகும், முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய ஸ்பேசிங், ஃபெர்டிலைசர் ஷெடியூல் அது எல்லாமே வந்து வேரியாகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரைஸுடைய ஃபெர்டிலைசர் ஷெடியூல் இங்கே வந்து கொடுத்துருக்காங்கன்னா இதுவே நீங்கள் வந்து ஏஓ எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக எழுத முடியாது, எழுதுனா வந்து தப்பு தான். இதே மாதிரி தான் வந்து நிறைய கண்டென்ட் வந்து இதில் மாறி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிராப்புடைய ஆப்டிமம் டேட் ஆஃப் சோயிங் வந்து இதில் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக அது தமிழ்நாட்டுக்கு வந்து பொருந்தாது. ஸோ இந்த மாதிரியான சில ட்ராபேக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த புக் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எல்லா கண்டென்ட் இருக்கு அப்படின்னா எல்லா கண்டென்ட் எல்லாம் கிடையாது. நீங்கள் படிக்கிறதுல ஒரு 10% ஆஃப் கண்டென்ட் மட்டும் தான் இந்த புக்கில் வந்து இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தோம்னா ரொம்ப பாயிண்ட் பை பாயிண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில டேட்டாஸ் மட்டும் தான் பார்த்தோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க, அதுலேயும் பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து பாயிண்ட் பை பாயிண்டாக தான் இருக்கும். ஆனால் இதை படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால எல்லாரும் இதை வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். இந்த புக்கோட லே அவுட் பார்க்கும்போதே வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து உண்மையிலே தூண்டிவிடும். ஸோ அதனால தான் இந்த புக் வந்து பார்த்தோம்னா எல்லாருமே வாங்கி வச்சு நல்லா லைன் பை லைனாக நல்லா மெமரி பண்ணி படிச்சிருப்பாங்க. பட் இதில் வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் இல்லை அப்படின்றது தான் இதில் வந்து ஒரு ட்ராபேக். ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஏவோக்கு வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, ஏவோக்கு வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த புக்கை வந்து முன்னாடியே எடுத்துறாதீங்க. ஈவன் இங்கே இருக்கக்கூடிய இந்த அக்ரிகல்ச்சர் அட் எ க்ளான்ஸ் பை ஆர்கே சர்மா, இந்த புக்கு கூட வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதுலேயும் கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவான கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த புக் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஓல்டு புக், 2017 ஆர் 2018 எடிஷன். இப்போ வந்து பார்த்தோம்னா நல்ல நியூ புக் வந்து வந்துடுச்சு. பட் நான் வந்து ஒரு ரீசன்காக சொல்கிறேன், ஸோ இந்த புக்லேயே வந்துட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமான கண்டென்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நிம்ராஜ் சுந்தா புக்கில் வந்து அதிகமான கண்டென்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து எடுத்த உடனே டைரெக்டாக நான் நிம்ராஜ் சுந்தா புக் படிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுவுமே தெரியாத நீங்கள் வந்து உள்ளார போயிட்டு படிக்கிறது வந்து ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நீச்சலே தெரியாமல் தண்ணியில் குதிக்கிற மாதிரி தான். ஸோ அந்த இடத்துல போய்ட்டு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இதில் வந்து கண்டென்ட் எல்லாமே நிறைய வந்து இருக்குது தான், ஆனால் இது எதுவுமே வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி அவங்க வந்து அந்தளவுக்கு வந்து கொடுக்கல. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஏஓவுக்கு வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்கை வந்துட்டு படிக்கலாம். எப்போ படிக்கலாம்னா ரிவிஷனுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் எடுத்தோடனே இந்த புக்கில் வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த புக் வந்து உங்களுக்கு எக்காரணத்துலேயும் வந்து யூஸ் ஆகவே ஆகாது. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து மற்ற மெட்டீரியலில் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த புக்கில் வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா எல்லா டாபிக்ஸுமே தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து வேலிடானது தான். ஸோ இந்த புக்கில் இருந்து பார்த்தாவே நமக்கு வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க தான், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் இதை வந்து நீங்கள் டைரெக்டாக இது பார்த்து படிக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து புரியாது. அதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நீமரா சுந்தா புக் எப்படி படிக்கிறது அப்படின்றதுல ஒரு ஐடியா வந்து கொடுத்துருக்கும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த டவுட் வந்து கேட்டிருந்தாங்க, ஏன்னா நீமரா சுந்தா புக் மட்டுமே படித்தா போதும் அப்படின்ற மாதிரிலாம் சிலர் வந்து கேட்டிருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த புக்கை வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரிவிஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த புக்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாப் வந்து டிமாண்ட் ஆகிடும். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து இன்னொரு டாப்பிக்கில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். இல்லை இப்போ டைம் கிடைச்சா கூட நான் இன்னொரு டாப்பிக்கில் வந்து ஒரு வீடியோ எடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிளாஸஸ் வந்து எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. கிளாஸஸ் வந்து மிஸ் பண்ணுறதை விட இன்றைக்கி வந்து ஏன் இந்த வீடியோ கொடுக்குறேன்னா இந்த புக்கை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ பட் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏவோ ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு புக்கும் வாங்கி வச்சுக்கோங்க. பட் லேட்டஸ்ட் எடிஷனாக பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே வந்து ஓல்டு எடிஷன் தான், நியூ எடிஷன் வந்து கிடையாது. ஸோ புக்கை பார்த்துட்டு கரெக்டாக நியூ எடிஷன் இப்போ 2022 இல்லை 23 ஏதாச்சும் புக் வந்து ஒரு எடிஷன் வந்துருந்ததுன்னா ஸோ அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.